கேரளாவைச் சேர்ந்த மகேஷ் என்பவர் கோவையில் உள்ள நகைக்கடையில் மார்க்கெட்டிங் மேனேஜராக வேலை பார்த்து வந்தார் கொரோனா பரவல் நேரத்தில் பிசினஸ் நஷ்டத்தில் சென்றதால் அவர் வேலை பறிப்போனது தெரிவித்தார் தொடங்க ஐடியா கொடுத்தார் குடும்பத்தோடு ஆலோசனை செய்து எல்இடி பல்பு தயாரிக்கும் தொழில் தொடங்க மகேஷ் முடிவு செய்தார் முதலீடுக்கு என்ன செய்வது என யோசித்துக் கொண்டிருந்த போது எதுக்கும் கவலைப்படாதீங்க என ஆறுதல் சொல்லி தன் நகைகளை கொடுத்து மனைவி உதவினார் மகேஷ் படித்தது சிவில் வேலை பார்த்தது நகைக்கடையில் பல்பு தயாரிப்பது பற்றி எப்படி கற்றுக்கொள்வது என கவலைப்பட்டார் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நேரத்தில் எங்கும் வெளியே செல்ல முடியாத நிலை யூடியூபில் பல டுட்டோரியல் வீடியோ பார்த்தார் சமூக வலைதளங்களில் கிடைத்த நட்புகள் வழியாக எல்இடி பல்பு தயாரிக்கும் முறையை சில நாட்களில் கற்றுக்கொண்டார் எல்இடி பல்பு தயாரிக்க தேவைப்படும் மூலப்பொருட்களை வாங்கி வீட்டிலேயே தயாரிக்க துவங்கினார் இந்த தொழிலுக்கு மகேஷ் புதிதி என்பதால் முதல் முயற்சியில் வெற்றியடைய முடியவில்லை தன்னம்பிக்கையுடன் தொடர்ந்து போராடினார் ஒன்பது வாட்ஸ் பல்பு தயாரித்து வருகிறார் இதுவரை இருநூற்றி ஐம்பது பல்புகளை தயாரித்துள்ளார் மார்க்கெட்டுக்கு சென்று வர்த்தகர்களிடம் பல்பை விற்கும் கலையையும் கற்றுக்கொண்டார் ஒரு பல்பின் உற்பத்தி செலவு அறுபது ரூபாய் எண்பது ரூபாய்க்கு மார்க்கெட்டில் விற்கிறார் அவர்கள் கூடுதல் லாபத்துடன் நூறு ரூபாய் முதல் நூற்று நாற்பது ரூபாய் வரை விற்கின்றனர் தொழிலை மேம்படுத்தி நிச்சயமாக பல வகையான எல்இடி பல்புகளை தயாரித்து தொழிலில் முத்திரை பதிப்பேன் என மகேஷ் நம்பிக்கையாக இருக்கிறார் மனைவி ரம்யாவும் உறுதுணையாக இருக்கிறார் கடந்து வந்த பாதை பல்பு தயாரிப்பு பற்றிய அனுபவத்தையும் தம்பதியர் பகிர்ந்து கொண்டனர் நான் வந்து பார்ன் அண்ட் ப்ராட் ஆஃப் மேங்களூரில் அப்புறம் கேரளா ஆக்சுவலி நேட்டிவ் என்னோடது நான் சிவில் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் முடித்து கல்ஃபில் ரெண்டு வருஷம் வேலை பார்த்தேன் ஒமானில் அப்புறம் அங்கேருந்து டூ இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ரிட்டர்ன் வந்து இங்கே ஜுவல்லரியில் வேலை பண்ணேன் ஒரு எயிட் இயர்ஸு வேலை பண்ணிட்டு இருந்தேன் லாஸ்ட்டு மார்க்கெட்டிங் மேனேஜராக தான் போஸ்டிங் இருந்தது மைசூரில் அந்த டைமில் தான் எனக்கு இந்த கொரோனா வந்தனால வீட்டுக்கெல்லாம் வர முடியாமல் இருந்தது ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் அங்கே ஸ்டக் ஆகிட்டேன் அப்புறம் வந்த ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை பஸ் இல்லை டாக்ஸி தான் வரணும் அரௌண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் எல்லாம் அதுக்கு செலவாகுது ஒரு வாட்டி கம்பெனி கொடுத்தாங்க அப்புறம் எல்லா வாட்டியும் கொடுக்க மாட்டேங்கிற படித்தது வேறு செஞ்ச தொழில் வேறு இப்போ பண்ண போகிறது வேறு அப்போ அது ஐடியா இருக்குல்ல அப்போ யூடியூப்பு கூகுளெல்லாம் பண்ணி பார்த்தப்போ கொஞ்சம் ஐடியாஸ் கிடச்சது எனக்கு கொஞ்சம் மொபைல் டெக்னீஷியன் கோர்ஸ் எல்லாம் முடிச்சிருந்தேன் அப்போ அதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலாக கொஞ்சம் தெரியும் எனக்கு ஸோ அது ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு பத்து முப்பது பீஸ் எனக்கு இதாயிடுச்சு ஸ்கிராப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சு ஒரு டூ ஃபிஃப்டி பீசஸ் நான் பண்ணியிருக்கேன் டோட்டலாக ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து நான் இந்தியா மார்ட்டில் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் எடுத்தேன் இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிற சேம் ப்ராண்ட் அதே குவாலிட்டியிலே தான் வரும் இது ட்ரைவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு பவர் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் எல்லாம் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை வராது டிம் இந்த பிரைட்னஸ் கம்மி ஆகிறது பவர் அதிகமாக வந்தால் ஃபியூஸ் ஆகிறது அந்த மாதிரி எல்லாம் ஆகாது அதெல்லாம் இதில் இது ட்ரைவர் பார்த்துக்கும் அதே மாதிரி பாடி வந்து அலுமினியம் பாடி இது பிரேக் ஆகாது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி பல்போட இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது உங்களுக்கு அது பிரேக் ஆகாது இது நல்ல லைஃப் வரும் டூ இயர்ஸ் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கு இதுக்கு கொஞ்சம் அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் ஃபண்டு அப்போ ஒய்ஃபோட ஜுவல்லரி எல்லாம் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இம்போர்ட்டட் யூஸ் பண்ணுற அதே குவாலிட்டி இல்லைன்னா அதோட நல்ல குவாலிட்டி தான் ஆக்சுவலி நம்ம மேக் இன் இண்டியாவில் வருது ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒன்று சாதிக்கணுன்னுதான் எங்களுக்கு ஆசை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லாக்டவுன் டைமில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம் இந்த சேல்ரி வைஸ் எல்லாமே கம்மியாக இருந்தது அவர் ஒர்க் பண்ணது சரி இப்போ நார்த்து சைட்லலாம் பார்த்திங்கன்னா அவங்க தான் இந்த சைனாலெல்லாம் அவங்க தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க இந்தியாவில் நான் கேள்விப்பட்டதில்லை இந்த சைடு ஸோ அதனால் நம்ம இந்த ஹோம் மேடாக நம்ம பண்ணலாம் வீட்டில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் நாங்கள் எல்இடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இது நல்லபடியாக போகும் ஆர்டர்ஸ் எல்லாம் நிறையா ஃபோன் கால்ஸ் எல்லாம் வருது நான் வந்து அவருக்கு பேக்கிங் செக்ஷன் இதில் நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு என்னோடய மார்னிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பேக்கிங்கெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கொஞ்சம் அவர்கிட்ட வந்து கற்றுட்ருக்கேன் நான் இன்னும் நிறையா ஸ்கோர் பண்ணுவோம் அப்படின்னு நம்புகிறோம் கண்டிப்பாக எல்லாருக்கும் லாக்டவுன் டைமில் அந்த மாதிரி இருக்கும் மனசோர்வு எங்களுக்கும் இருந்தது என்னடா நம்ம இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி யோசிக்காமல் நாங்கள் ஒரு ஐடியா பண்ணோம் எல்இடி ஸ்டார்ட் பண்ணலான்னு அதில் சப்போர்ட்டில் ஹோம்மேட் பிஸ்னஸ் தான் நாங்கள் எல்இடி வீட்டில் பண்ணிகிட்ருக்கோம் நார்த்தில் வந்து இந்த சைனா அதிலெல்லாம் வந்து குடிசை தொழிலாக பண்ணிகிட்ருக்காங்க ஸோ வீட்டில் நாங்கள் ஹோம்மேடாக அங்கே பண்ணும்போது ஏன் நம்ம இங்கே பண்ணக்கூடாதுன்னு ஒரு தைரியம் எங்களுக்கு மனசுக்குள்ளே இருந்தது சரி நம்ம பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு நினச்சி அவரு டயர்டானால் கூட நான் என்கரேஜ் பண்ணுவேன் நம்ம பண்ணுவோம் சாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக செல்ஃப் எம்ப்ளாயி அவங்களுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் கொடுக்கணும் ஏன்னா எல்லாருக்கும் திறமை இருக்கும் அது கண்டிப்பாக அவங்க வெளிக்கொண்டு வரணும் அதுக்குண்டான பப்ளிக்கும் சப்போர்ட் பண்ணணும் கவர்மெண்ட்டும் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் மேட் இன் சைனா மேட் இன் சைனே வருது மேட் இன் இந்தியாவை நம்ம இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்தணும் வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்காது கஷ்ட நேரங்களில் புதிய வழியை தேர்வு செய்ய வேண்டும் ஆர்வத்துடன் முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என தெரிவித்தனர்